ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் த்ரீ டெக் சேனல். டுடே வந்து நம்ம ஹோம் தேட்டரில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சில்லி ஸ்பீக்கர் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருந்தேன், அதனால் எதுவும் ஃபால்ட் வருமா எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சான்னு நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துட்டே இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு நான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஆன்லைன் எக்ஸாம் அது இதுன்னு வச்சு உயிரை வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளால் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட முடியல. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும், ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திங்கன்னா இப்போ 2.1 ஹோம் தேட்டரில் தான் இந்த சில்வை ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ் அவுட்புட் பவர் தர ஹோம் தேட்டரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்புட் ஆக்ஸ்பின் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவுட்புட்டில் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சில்வை ஸ்பீக்கர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் லோக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சில்வைஸ் மட்டும் நல்லா அதிகமாக எஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆர்சி கேபிள் எடுத்துவாங்க. ஸோ இது வேஸ்ட் ஆர்சி கேபிள் தான். நீங்கள் இந்த மாதிரி ஆர்சி கேபிளை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி அந்த இதில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்போ அது கூட ஜாயிண்ட் அடிச்சிக்கலாம். ஸோ இதில் உள்ள வயர்ஸை வந்து நான் இன்சுலேஷன்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இந்த ஸ்பீக்கரில் உள்ள 2 வயர்ஸை டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிட வேண்டிதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்சி கேபிளில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வயர்ஸ் எல்லாம் எதுவும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் நான் 2.1 ஹோம் தேட்டர்னோட 2 ஸ்பீக்கர் நான் எடுத்துருக்கேன். இதில் ரைட் லெஃப்ட்னு 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரைட் ஸ்பீக்கர் ஒன்று, லெஃப்ட் ஸ்பீக்கர் ஒன்று. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணால் எதுவும் ஃபால்ட் வருமானு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. நான் 2 மாதத்துக்கு மேலெலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டர் வாங்கிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் 2 ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். இன்புட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மெயில் பின் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் எந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணணுமோ அந்த ஸ்பீக்கருக்குள்ளே டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி 2 பின் வாங்கி கூட நீங்கள் 2 ஸ்பீக்கர்லேயும் 2 ஸ்பீக்கர் தனித்தனியாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்சி கேபிளை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரில் உள்ள ஆர்சி கேபிளையும் டைரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரில் உள்ள ஆர்சி கேபிள், நான் இதையும் டைரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ரைட் சைடு ஸ்பீக்கருக்கும் இதே மாதிரி ஒரு சில்வாய்ஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு சில்வாய்ஸ் ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணுறேன். இதே செட்டப்பில் நீங்கள் இன்னொன்று கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம், சவுண்டு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஸ்பீக்கரை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடு ஸ்பீக்கருக்கும் இதேமாதிரி சில்வாய்ஸ் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு சில்வை ஸ்பீக்கரே போதும் தான், ஏன்னா இதுவே நல்லா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகவே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கூட நம்மளுக்கு கனெக்ட் பண்ண தேவையில்லை. இப்போ ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் சரௌண்டிங் தனித்தனியாக உங்களுக்கு விளையாடுனா இந்த மாதிரி ரைட் சைடு ஒரு சில்வை ஸ்பீக்கரும் லெஃப்ட் சைடு ஒரு சில்வை ஸ்பீக்கரும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சரௌண்டிங்லாம் நல்லா தெளிவாக விடும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூடூத் ரிசீவர். நான் இது ஆல்ரெடி இது எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த ரிசீவர் கூட தான் நான் என்னோடய மொபைலை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த ஹோம் தேட்டரில் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு சப்வூஃபர் வேறு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சப்வூஃபர் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதனால் எந்த ஒரு ஐசி ஃபால்ட்டு எதுவுமே வரல. நான் 5 மாதம் ஆகிட்டு, 5 மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஐசி ஃபால்ட்டு எதுவுமே வரல, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சவுண்ட் எஃபெக்ட் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும், பேஸ்லாம் சும்மா தாறுமாறாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ரிசீவரில் நான் என்னோடய மொபைலை கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிக்கேன். இதோட சில்வாய் சவுண்டு பேஸ் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு சில்வை ஸ்பீக்கருக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுலாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஓவராக இருக்கும் சில் சவுண்டு. ஸோ ஒன்றே போதுமானது தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சில்வை ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பின்னை மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து சவுண்டு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக கேட்கும், அந்த சில்வை சவுண்டு எப்படி இருக்குன்னு தனியாக உங்களுக்கு தெரியும். Together, I
அப்போ கேட்டு பார்த்துருப்பீங்க. நான் அந்த சில்வாய்ஸ் ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சவுண்டு டிஃப்ரென்ஸ் வந்து தனியாக கேட்டிருக்கும். ஸோ இது நேரில் கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா சப் ஊஃபர் வேறு கனெக்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ சவுண்டு வந்து அந்த பேஸுக்கு ஈக்குவலாக நல்லா சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம் தேட்டரில் எந்த ஒரு ஐசி ஃபால்ட் எதுவுமே வராது. ஸோ நான் வந்து இதை கனெக்ட் பண்ணி 2 மாதம் ஆகிட்டு, எக்ஸ்ட்ரா சப் ஊஃபர் கனெக்ட் பண்ணி 5 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு. ஸோ நான் இதுவரைக்கும் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சவுண்டுலாம் நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ஐசி ஃபால்ட்டு எதுவுமே வரல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.